பாலிசத்திற்கு எதிராக தொழிலாளி வர்க்கத்தின் ஐக்கிய முன்னணி. தோழர்களே, முதலாளித்துவ நாடுகளில் உள்ள கோடிக்கணக்கான தொழிலாளர்களும் உழைக்கும் மக்களும் பாசிசத்தை அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடுப்பது எப்படி? பாசிசம் வெற்றி பெற்றுவிட்டால் அதை தூக்கி எறிவது எப்படி என்னும் கேள்வியை கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு கம்யூனிஸ்ட் அகிலம் கீழ்கண்டவாறு பதிலளிக்கிறது. முதலாவது, கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் ஓர் ஐக்கிய முன்னணியை அமைக்க வேண்டியதாகும். ஒவ்வொரு தொழிற்சாலையிலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு பிரதேசத்திலும், ஒவ்வொரு நாட்டிலும், உலகம் முழுவதிலும் தொழிலாளர்களின் செயல் ஒற்றுமையை ஸ்தாபிப்பதாகும். தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் பாட்டாளி வர்க்கத்தின் செயல் ஒற்றுமையானது அவர்கள் கையில் உள்ள ஒரு வலுமிக்க பேராயுதமாகும். இப்பேராயுதம் பாசிசத்திற்கு எதிராகவும் வர்க்க விரோதிக்கு எதிராகவும் வெற்றிகரமாக தற்காத்துக் கொள்வதற்காக மட்டுமல்ல, வெற்றிகரமான எதிர்த்தாக்குதலுக்கும் தொழிலாளி வர்க்கத்திற்கும் சக்தியை அளிக்கிறது. ஐக்கிய முன்னணியின் முக்கியத்துவம். கம்யூனிஸ்ட் அகிலம், இரண்டாவது அகிலம் ஆகிய இரண்டு அகிலங்களையும் சேர்ந்த கட்சிகள் ஸ்தாபனங்களை பின்பற்றுவோரின் கூட்டு நடவடிக்கை பாசிஸ்ட் தாக்குதல்களை எதிர்த்து மக்கள் பதிலடி கொடுப்பதற்கு வாய்ப்புகளை நல்கும். தொழிலாளி வர்க்கத்தின் அரசியல் முக்கியத்துவத்தை விரிவுபடுத்தும் என்பது தெளிவாகவில்லையா? பக்பாசிசத்திற்கு எதிராக இரண்டு அகிலங்களைச் சேர்ந்த கட்சிகளின் கூட்டு நடவடிக்கை இன்னும் இன்று இந்த இரு அகிலங்களையும் பின்பற்றுகின்ற கம்யூனிஸ்டுகளையும் சமூக ஜனநாயகவாதிகளையும் தனது செல்வாக்கின் கீழ் கொண்டு வருவதுடன் நிற்காது. அது தனது மிக வலுவான செல்வாக்கை கத்தோலிக்க அனார்கிஸ்ட் மற்றும் எந்த ஸ்தாபனத்திலும் சேராத தொழிலாளர்களின் அணிகளிலும் இன்னும் பாசிஸ்டு வாய்ச்சவடாலுக்கு தற்காலிகமாக பலியான பகுதியினர் மீதும் செலுத்தும். அறமேலும் பாட்டாளி வர்க்கத்தின் ஒரு வலுவான ஐக்கிய முன்னணி உழைக்கும் மக்களின் இதர பகுதிகளிலும் விவசாயிகள், நகர்ப்புற குட்டி பூர்ஷுவா வர்க்கம், படிப்பாளிகள் முதலிய பகுதிகளிலும் தன்னுடைய மிகப்பெரிய ஆற்றல் மிகக செல்வாக்கை செலுத்தும். ஓர் ஐக்கிய முன்னணி ஊசலாடும் பகுதிக்கு கூட புத்துணர்ச்சி ஊட்டி தொழிலாளி வர்க்கத்தின் பலத்தின் மீது ஒரு நம்பிக்கையை உண்டாக்கும். ஆனால் இதுவும் மட்டுமல்ல. எல்லாம் ஏகாதிபத்திய நாடுகளில் உள்ள பாட்டாளி வர்க்கத்திற்கு தங்கள் சொந்த நாடுகளில் உள்ள உழைக்கும் மக்கள் தவிர காலனிகள் அரை காலனிகளாக உள்ள ஒடுக்கப்பட்ட நாடுகளில் உள்ள மக்களும் நேச சக்திகளாக வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. தேசிய அளவிலும் சர்வதேசிய அளவிலும் பாட்டாளி வர்க்கம் பிளவுபட்டுள்ள காரணத்தால் அதன் ஒரு பகுதி பூர்ஷுவா வர்க்கத்துடன் சமரச கூட்டு வைத்துக் கொள்ளும் கொள்கையை ஆதரிக்கின்ற காரணத்தினால், அதிலும் குறிப்பாக காலனிகளிலும் அரை காலனிகளிலும் ஒடுக்குமுறை அமைப்பை நிலைநாட்டிக் கொண்டுள்ள கொள்கையை ஆதரித்து நிற்கின்ற காரணத்தினால், காலனி அரை காலனி நாடுகளிலுள்ள தொழிலாளி வர்க்கத்தையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் வேறுபடுத்தி புறப்பாக்கி விடுகிறது. அது உலக ஏகாதிபத்திய எதிர்ப்பு அணியை பலவீனப்படுத்தி விடுகிறது. ஏகாதிபத்திய நாடுகளிலுள்ள பாட்டாளி வர்க்கம் காலனி நாட்டு மக்களின் விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவளிக்கும் திசைகளில் எடுக்கப்படும் செயலொற்றுமைக்கான நடவடிக்கை ஒவ்வொன்றும் காலனி அரை காலனிகள் உலக பாட்டாளி வர்க்கத்தின் மிக முக்கியமான ரீரிசர்வ் படையாக மாற்றம் கொள்வதை குறிக்கிறது. பாட்டாளி வர்க்கத்தின் சர்வதேச செயலொற்றுமை. ஒரு பாட்டாளி வர்க்க அரசு, ஒரு சோசியலிச பூமி சோவியத் யூனியனில் நிலையாக வளர்ந்து கொண்டிருக்கும் பலத்தை சார்ந்திருக்கிறது என்பதையும் கடைசியாக கணக்கில் எடுத்து கொண்டோமானால், தேசிய சர்வதேசிய அளவிலான பாட்டாளி வர்க்கத்தின் சார்பில் ஒன்றுபட்ட செயல்பாட்டை கொண்டு வந்துவிட்டோமானால் நமக்கு மிகப்பெரிய எதிர்கால வாய்ப்புகள் இருப்பதை வெளிப்படுத்துகிறது. தொழிலாளி வர்க்கத்தின் சகல பகுதிகளுடைய அவர்களுடைய கட்சிகளும் ஸ்தாபனங்களும் எந்த இணைப்புகளை கொண்டிருந்தாலும் அவை ஐக்கிய முன்னணி தந்திரம். அத்தகையினுடைய செயலொற்றுமையை ஸ்தாபிப்பது முதலாளித்துவத்தை தூக்கி எறிவதற்கும் பாட்டாளி வர்க்க புரட்சி வெற்றி அடைவதற்குமான போராட்டத்தில் மிக பெரும்பாலான தொழிலாளி வர்க்கம் ஒன்றுபட்டு நிற்பதற்கு முன்பே கொண்டு வருவது அவசியமாகும். தனித்தனி நாடுகளிலும் உலகம் அனைத்திலும் பாட்டாளி வர்க்கத்தின் செயலொற்றுமையை கொண்டு வருவது சாத்தியமா? ஆம், சாத்தியமே. இந்த கணத்திலேயே அது சாத்தியம். கம்யூனிஸ்ட் அகிலம் செயலொற்றுமைக்கு எந்தவித நிபந்தனைகளையும் வைக்க விரும்பவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்றுதான், அதுவும் ஒரு சாதாரண நிபந்தனைதான். அதை தொழிலாளர்கள் அனைவரும் நிச்சயம் ஒப்புக்கொள்வார்கள். அதாவது, நமது செயலொற்றுமை பாசிசத்திற்கு எதிராக திருப்பப்பட்டிருக்க வேண்டும்.
முதலாளித்துவத்தின் தாக்குதலுக்கு எதிராக யுத்த பயமுறுத்தலுக்கு எதிராக நமது வர்க்க விரோதிக்கு எதிராக திருப்பப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் நமது நிபந்தனை. ஐக்கிய முன்னணியை எதிர்ப்பவர்களின் பிரதான வாதங்கள் எதிர்ப்பாளர்களுடைய ஆட்சேபனைகள் என்ன இருக்க முடியும்? அவர்களுடைய ஆட்சேபனைகளை எவ்வாறு கூறுகிறார்கள்? ஐக்கிய முன்னணியின் சிலர் கூறுகிறார்கள், கம்யூனிஸ்டுகளுக்கு ஐக்கிய முன்னணி கோஷம் என்பது வெறும் சூழ்ச்சி திட்டம்தான் என்று. ஆனால் இது ஒரு சூழ்ச்சி திட்டம் என்றால் நாம் அவர்களுக்கு பதில் கூறுகிறோம், அப்படியானால் நீங்கள் நேர்மையான முறையில் ஐக்கிய முன்னணியில் பங்கு கொண்டு கம்யூனிஸ்டுகளின் சூழ்ச்சி திட்டங்களை ஏன் அம்பலப்படுத்தக்கூடாது? நாம் மனம் விட்டு வெளிப்படையாக பிரகடனம் செய்கிறோம், நாங்கள் தொழிலாளி வர்க்கத்தின் செயல் ஒற்றுமையை விரும்புகிறோம். அதன் மூலம் பாட்டாளி வர்க்கம் புர்ஷுவா வர்க்கத்திற்கு எதிராக அதனுடைய போராட்டத்தில் பலமாக வளரலாம். அதன் மூலம் பாட்டாளி வர்க்கம் முதலாளித்துவத்தின் தாக்குதலுக்கும் எதிராக பாசிசத்திற்கு எதிராக தனது தற்கால நலவுரிமைகளை பாதுகாத்து கொண்டே நாளைக்கு எதிர்காலத்தில் அதனுடைய முழு விடுதலைக்கான ஆரம்ப சூழ்நிலைமைகளை உருவாக்குவதற்கான நிலையில் இருக்கக்கூடும். கம்யூனிஸ்டுகள் எங்களை தாக்குகிறார்கள் என்று இதரர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஒன்று கவனியுங்கள், நாங்கள் திரும்ப திரும்ப பிரகடனம் செய்துள்ளோம், வர்க்க விரோதிக்கு எதிராக தொழிலாளி வர்க்கத்தின் ஐக்கிய முன்னணிக்காக நிற்கக்கூடிய யாரையும் எந்த நபர்களையும் எந்த ஸ்தாபனங்களையும் அல்லது எந்த கட்சிகளையும் நாங்கள் தாக்குவதில்லை. ஆனால் அதே சமயத்தில் பாட்டாளி வர்க்கத்திற்காகவும் அதனுடைய லட்சியங்களின் நிறுத்தமும் தொழிலாளிகளின் செயல் ஒற்றுமைக்கு முட்டுக்கட்டையாக உள்ள நபர்களையும் ஸ்தாபனங்களையும் கட்சிகளையும் விமர்சனம் செய்வது எங்களுடைய கடமையாகும். கம்யூனிஸ்டுகளுடன் சேர்ந்து நாங்கள் ஐக்கிய முன்னணியும் அவர் அமைக்க முடியாது. காரணம், அவர்கள் வேறுபட்ட வேலை திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்று மூன்றாவது ஒரு கூட்டத்தார் கூறுகிறார்கள். ஆனால் நீங்களே கூறுகிறீர்கள், அதாவது புர்ஷுவா கட்சிகளின் வேலை திட்டத்திலிருந்து வேறுபட்ட ஒரு திட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று. இருப்பினும் நீங்கள் அந்த புர்ஷுவா கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டு சர்க்காரை அமைப்பதில் அந்த திட்ட வேறுபாடு உங்களை தடை செய்யவில்லையே. பாசிசத்தை எதிர்த்து கம்யூனிஸ்டுகளை காட்டிலும் புர்ஷுவா ஜனநாயக கட்சிகள் நல்லபடியான நேச சக்திகள். ஐக்கிய முன்னணியை எதிர்ப்பவர்களும் புர்ஷுவா வர்க்கத்துடன் கூட்டு சர்க்கார் அமைக்க வக்காலத்து வாங்குபவர்களும் கூறுகிறார்கள். ஆனால் ஜெர்மனியின் அனுபவம் எதை காட்டுகிறது? இந்த நல்ல நேச சக்திகளுடன் சமூக ஜனநாயகவாதிகள் கூட்டு சேரவில்லையா? அதனுடைய விளைவுகள் என்ன? கம்யூனிஸ்டுகளுடன் ஐக்கிய முன்னணி அமைத்தோம் என்றால் குட்டி புர்ஷுவா வர்க்க பகுதிகள் சிவப்பு அபாயம் கண்டு பயந்து நம்மை விட்டு ஓடிப்போய் பாசிஸ்டுகளுடன் போய் சேர்ந்து கொள்வார்கள் என்று நாம் அடிக்கடி சிலர் கூற காணால் ஐக்கிய நட்சத்திரக்குறி கேட்டிருக்கிறோம். ஆனால் ஐக்கிய முன்னணி விவசாயிகளுக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் கை தொழிலாளர்களுக்கும் உழைக்கும் படிப்பாளிகளுக்கும் எதிரான அவர்களை அச்சுறுத்தும் அணியா? இல்லை, ஐக்கிய முன்னணி பெரும் புர்ஷுவா வர்க்கத்தையும் நிதி குவியல் கூட்டத்தினரையும் நிலப்பிரபுக்களையும் இதர சுரண்டல் கூட்டத்தாரையும் மேலே கண்ட இடை வர்க்கங்களையெல்லாம் முழுதும் நாசம் செய்யக்கூடிய ஆட்சியையும் அச்சுறுத்துவதாகும், அவர்களுக்கு ஆபத்து விளைவிப்பதாகும். திரும் சமூக ஜனநாயகம் ஜனநாயகத்திற்காக நிற்கிறது, கம்யூனிஸ்டுகள் சர்வாதிகாரத்திற்காக நிற்கிறார்கள். எனவே கம்யூனிஸ்டுகளுடன் நாம் ஐக்கிய முன்னணி அமைக்க முடியாது என்று சில சமூக ஜனநாயக தலைவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இப்போது நாங்கள் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை பிரகடனம் செய்ய வேண்டும் என்னும் காரியத்திற்காகவா உங்களுடன் ஐக்கிய முன்னணி என்னும் ஆலோசனையை முன்வைக்கிறோம்? நாங்கள் இப்போது அதை உடனடி கோஷமாக வைக்கவில்லை. நட்சத்திரக்குறி கம்யூனிஸ்டுகள் ஜனநாயகத்தை அங்கீகரிக்கட்டும், அதை பாதுகாக்க நாங்கள் தயார் என்று அவர்கள் முன் வரட்டும், நாங்கள் அவர்களுடன் ஐக்கிய முன்னணிக்கு தயார் என்றும் அவர்களில் சிலர் கூறுகிறார்கள். இதற்கு நாம் பதிலளிக்கிறோம், நாங்கள் சோவியத் ஜனநாயகத்தை அனுசரிக்க கூடியவர்கள், அது உழைக்கும் மக்களுடைய ஜனநாயகமாகும். ஆனால் முதலாளித்துவ நாடுகளில் பாசிசமும் புர்ஷுவா பிற்போக்கு சக்திகளும் தாக்குகின்ற புர்ஷுவா ஜனநாயக சுதந்திரங்களை ஒவ்வொரு அங்குலமும் பாதுகாக்க நாங்கள் போராடுகிறோம், தொடர்ந்து போராட்டிக் கொண்டிருப்போம். காரணம், பாட்டாளி வர்க்கத்தின் வர்க்க போராட்டத்தின் நலவுரிமைகள் இதை வலியுறுத்துகின்றன.
ஆனால் இந்த சின்னஞ்சிறிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கு கொண்டு லேபர் கட்சி போன்ற பெரிய கட்சிகள் உருவாக்கும் ஐக்கிய முன்னணியில் என்ன செய்து விட முடியும் என்று உதாரணமாக கிரேட் பிரிட்டனைச் சேர்ந்த லேபர் கட்சி தலைவர்கள் கூறுகிறார்கள். ஆஸ்திரிய சமூக ஜனநாயக கட்சி தலைவர்களும் ஆஸ்திரிய கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி இதேபோல்தான் பேசினார்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். ஆனால் சம்பவங்கள் எதை நிரூபித்திருக்கின்றன? ஆட்டோ பவர், காரல் ரென்னர் போன்றோர் தலைமையிலுள்ள ஆஸ்திரிய சமூக ஜனநாயக கட்சி அல்ல சரியென நிரூபிக்கப்பட்டது. ஆனால் அந்த சின்னஞ்சிறிய ஆஸ்திரிய கம்யூனிஸ்ட் கட்சிதான் ஆஸ்திரியாவில் ஏற்பட்ட பாசிஸ்ட் அபாயத்தை சரியான தருணத்தில் எச்சரித்து காட்டி தொழிலாளர்களை போராட்டத்திற்கு அறைகூவல் விட்டது. தொழிலாளர் இயக்கத்தின் முழு அனுபவமும் காட்டுவது என்ன? கம்யூனிஸ்டுகள் எண்ணிக்கையில் பல இடங்களில் மற்றவர்களை ஒப்பிடும்போது சுருக்கமாக இருந்த போதிலும் பாட்டாளி வர்க்கத்தின் தீவிரமான செயல்பாட்டில் அவர்கள் தான் உந்து சக்தியாக இருக்கிறார்கள். இத்துடன் மற்றொன்றையும் மறந்துவிடக் கூடாது. ஆஸ்திரிய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் கட்சியோ ஏதோ 10,000-கணக்கான தொழிலாளர்களின் ஆதரவை கொண்ட கட்சி என்பது மட்டுமல்ல, அவர்கள் உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் பகுதிகளாகும், கம்யூனிஸ்ட் அகிலத்தின் பகுதிகளாகும். கம்யூனிஸ்ட் அகிலம் ஒரு தலைமையான ஸ்தாபனம். அதனுடைய அங்கமாக உள்ள பாட்டாளி வர்க்கத்தின் கட்சி வெற்றி பெற்று உலகின் ஆறில் ஒரு பாகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஐக்கிய முன்னணி ஏற்பட்டும் சார் பகுதியில் பாசிசம் வெற்றி பெறுவதை தடுக்க முடியவில்லையே என்று மற்றொரு ஆட்சேபனையை ஐக்கிய முன்னணியின் எதிர்ப்பாளர்கள் முன் வைக்கிறார்கள். இந்த கனவான்களுடைய வாதம் வேடிக்கையாக இருக்கிறது. முதலில், இவர்கள் பாசிசம் வெற்றி பெறுவதற்கு எல்லாவிதமான உதவிகளையும் வேலைகளையும் செய்து விடுகிறார்கள். பிறகு, தாங்கள் உருவாக்கிய ஐக்கிய முன்னணி, அதுவும் கடைசி நேரத்தில் உருவாக்கியது, தொழிலாளர்களின் வெற்றிக்கு இட்டு செல்லவில்லை என்று கெடுநோக்கான எக்காலத்தில் கும்மாளம் அடிக்கிறார்கள். நாம் கம்யூனிஸ்டுகளுடன் சேர்ந்து ஐக்கிய முன்னணி அமைப்பதானால் நாம் கூட்டு சர்க்கார்களிலிருந்து விலக வேண்டியதிருக்கும். அப்படி நாம் விலகிவிட்டால் அந்த இடத்தில் பிற்போக்கான கட்சிகள், பாசிஸ்ட் கட்சிகள் வந்து புகுந்து கொள்வார்கள் என்று பல வேறு நாடுகளில் காபினெட் மந்திரிகளாக உள்ள சமூக ஜனநாயக தலைவர்கள் கூறுகிறார்கள். மிகவும் நல்லது. ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சி கூட்டு சர்க்காரில் அங்கம் வகிக்கவில்லையா? அங்கம் வகித்தது. ஆஸ்திரிய சமூக ஜனநாயக கட்சி அதிகாரத்தில் பங்கேற்றிருக்கவில்லையா? இருந்தது. ஸ்பெயின் சோசியலிஸ்டுகள் புர்ஷுவா வர்க்கத்தோடு சேர்ந்து ஒரே சர்க்காரில் இருக்கவில்லையா? அவர்களும் இருந்தார்கள். இந்த புர்ஷுவா சர்க்கார்களில் சமூக ஜனநாயக கட்சிகள் பங்கு கொண்டதனால் பாசிசம் பாட்டாளி வர்க்கத்தை தாக்குவதை தடுக்க முடிந்ததா? எனவே புர்ஷுவா சர்க்கார்களில் சமூக ஜனநாயக கட்சி மந்திரிகள் இருப்பதன் மூலம் மட்டும் பாசிசத்திற்கு அவர்கள் தடையாக இருந்துவிட முடியாது என்பது பகல் வெளிச்சம் போல் தள்ள தெளிவானதாகும். கம்யூனிஸ்டுகள் சர்வாதிகாரிகளைப் போல் செயல்படுகிறார்கள். அவர்கள் முடிவு செய்து கொண்டு அம்முடிவுகளை நம் மீது கொண்டு திணிக்கிறார்கள் என்று சிலர் கூறுகிறார்கள். அவ்வாறு இல்லை. நாங்கள் எதையும் முடிவு செய்து அம்முடிவுகளை யார் மீதும் திணிக்கவில்லை. எங்களுக்கு எது சரி என்று படுகின்றதோ அவை நிறைவேற்றப்பட்டால் உழைக்கும் மக்களுடைய நல உரிமைகளுக்கு அது உகந்ததாக இருக்கும் என்று நாங்கள் கருதினால் அவற்றை பிறரேபனைகளாக முன் வைக்கிறோம். இது மிகவும் சரியானது என்பது மட்டுமல்ல, தொழிலாளர்களின் பெயரில் செயல்படும் சகல பேருடைய கடமையுமாகும். நீங்கள் கம்யூனிஸ்டுகளின் சர்வாதிகாரத்தை இக்கண்டு பயப்படுகிறீர்களா? நாம் கூட்டாகவே நம்முடைய பிறரேபனைகளை, எங்களுடைய பிறரேபனைகளையும், உங்களுடைய பிறரேபனைகளையும் தொழிலாளர்கள் முன்பாக வைப்போம். அவற்றை கூட்டாகவே விவாதிப்போம். அந்த தொழிலாளர்கள் அனைவரோடும் சேர்ந்து தொழிலாளி வர்க்கத்தினுடைய லட்சியத்திற்கு எவை மிக அதிகமாக பயனுள்ளவையாக இருக்கின்றனவோ அவற்றை எடுத்துக்கொள்வோம். இவ்வாறாக ஐக்கிய முன்னணிக்கு எதிரான இந்த வாதங்கள் அனைத்தும் மிக லேசான விமர்சனத்தை கூட்டத்தாங்காது. அவை சமூக ஜனநாயக பிற்போக்கு தலைவர்களின் சாரமில்லாத சாக்கு போக்காகும். அவர்கள் பாட்டாளி வர்க்கத்துடனுள்ள ஐக்கிய முன்னணியை காட்டிலும் புர்ஷுவா வர்க்கத்துடன் உள்ள ஐக்கிய முன்னணியைத்தான் அதிகம் விரும்புகிறார்கள். இல்லை, இந்த சாக்கு போக்குகள் செல்லுபடியாகாது. சர்வதேச பாட்டாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கத்தின் பிளவின் காரணமாய் ஏற்பட்டுள்ள இன்னல்கள், தொல்லைகள், கசப்புகள் அனைத்தையும் நன்கு அறிந்திருக்கிறது.
எனவே ஐக்கிய முன்னணி ஒரு தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலுமான பாட்டாளி வர்க்கத்தின் செயலொற்றுமை அவசியமுமாகும். அவை மிகவும் சாத்தியமுமாகும் என்பதை மேலும் மேலும் அதிகமாக உறுதிப்பாட்டுடன் சர்வதேச பாட்டாளி வர்க்கம் நம்பிக்கை கொள்கிறது. Thank you.